சேலம் சிவராஜ், சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா, மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. கான்டாக்ட் 9842721500. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணியை விரைந்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு விசாரணையின் போது மத்திய அரசு 36 மாதங்களில் பணிகள் முடிவடையும் என தெரிவித்ததால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை பணிகள் தொடங்கப்படவில்லை. நீதிமன்ற உத்தரவு முறையாக பின்பற்றப்படவில்லை. மத்திய அரசு செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொண்ட வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க நீதிபதிகள் முன்பு பட்டியலிடப்பட்டது. அதில் மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. இதற்கு நீதிபதிகள் எவ்வாறு அக்டோபர் 2026 பணிகள் முடிவடையுமா என்பது குறித்த நிலை அறிக்கையை மத்திய முதன்மை செயலர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தனர். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் 6 பேரையும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜர்படுத்த வேண்டும் என்பதாலும், பாதுகாப்பு கருதியும் நீண்ட தூரம் அழைத்து வர வேண்டும் என்பதாலும் கோவை மத்திய சிறையில் இருந்தே அவர்களை பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிபதி முன்பு காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 6 பேருக்கும் வரும் 6 தேதி வரை காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் சில மாதங்களாகவே கொலை கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருகிறார். சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்களை கண்டித்து பல்வேறு அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்தார். இன்று தமிழக ஆளுநர் ஆர் ரவியை ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் சந்தித்து பேசவுள்ளார். இந்த சந்திப்பின் போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் குறித்த பட்டியலை ஆளுநரிடம் கொடுக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் ஆகியோர் ஆளுநர் சந்திப்பில் கலந்து கொள்கின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த திடீர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பருவமழை தொடங்கி நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைக்க அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதனையடுத்து வேளாண்துறை அதிகாரிகள் திருச்சி மணப்பாறை, வையம்பட்டி, துவரங்குறிச்சி பகுதிகளில் உள்ள உரக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சியில் உரமூட்டைகளை பதுக்கி வைத்துள்ளதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்தது. இது குறித்து ஆய்வு செய்ததில் உர இருப்பு குறித்த தகவலை அரசிடம் தெரிவிக்காமல் அதிக அளவிலான உர மூட்டைகளை குடோனில் பதுக்கி வைத்திருந்ததால் குடோனை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். பறிமுதல் தொடர்பான தகவல்களை கூற வேளாண்துறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். திருவனந்தபுரத்தில் சபரிமலை மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி செய்தியாளர்களை சந்தித்த போது தரிசனத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும், இருமுடி கட்டில் கொண்டு வரும் பொருட்களை மலையில் வைத்துவிட்டு செல்லக்கூடாது எனவும் வேண்டுகோள் வைத்தார். மேலும் பக்தர்கள் அணிந்து வரும் ஆடைகள், மாலை உள்ளிட்ட பொருட்களை பம்பையாற்றில் வீசி எறியக்கூடாது, அதுதான் ஐதீகம் என்று நினைப்பது தவறு, ஐயப்பன் சன்னிதானத்தை தூய்மையாக பாதுகாத்து சபரிமலையை நாட்டிலேயே சிறந்த புனித தலமாக மாற்ற அனைவரும் பாடுபடுவோம் என்று வேண்டுகோள் விடுத்தார். நடப்பு ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான வெளிநாட்டு விமான போக்குவரத்து விவரங்களை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டது. அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து அக்டோபர் வரை உள்நாட்டு விமானங்களில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கையை விட இந்த ஆண்டில் அக்டோபர் மாதம் வரை பயணித்த உள்நாட்டு பயணிகளின் எண்ணிக்கை 59.16% அதிகரித்து இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு 6,20,96,000 பயணிகள் பயணம் செய்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 9,88,31,000 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். அக்டோபர் மாத அடிப்படையில் கணக்கிட்டால் கடந்த ஆண்டின் அக்டோபர் மாதத்தை விட இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27% வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சி கொரோனாவுக்கு முந்தைய நிலையை இன்னும் எட்டவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள கலை வடிவங்களை அறிமுகப்படுத்தி மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக
பள்ளி, வட்டாரம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் கலை திருவிழா நடத்தப்பட உள்ளது. சென்னையில் உள்ள அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்கும் கலை திருவிழா போட்டி அனைத்து அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் இன்று தொடங்குகிறது. பள்ளி அளவில் 1 முதல் 28 தேதி வரையிலும், வட்டார அளவில் 29 தேதி முதல் டிசம்பர் 5 தேதி வரையிலும், மாவட்ட அளவில் டிசம்பர் 6 தேதி முதல் 10 தேதி வரையிலும், மாநில அளவில் வரும் ஜனவரி 3 தேதி முதல் 9 தேதி வரையிலும் நடக்க உள்ளது. மேற்கு வங்கத்தின் ஆளுநராக மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்த நிலையில், மேற்கு வங்காளத்தின் புதிய ஆளுநராக சிபி ஆனந்த போஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். டாக்டர் போஸ் இன்று பொறுப்பேற்க உள்ளார். கேரளாவைச் சேர்ந்த இவர் தற்போது மேகாலயா மாநில அரசின் ஆலோசகராக உள்ளார். மேலும் இவர் மாவட்ட ஆட்சியர், மாநில தலைமை செயலர், மத்திய அரசின் செயலர், ஐநா அதிகாரி என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். 2022 உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கத்தார் நாட்டில் நடைபெற்று வருகிறது. இத்தொடரின் லீக் சுற்றில் உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி சவுதி அரேபிய அணியை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் பாதியில் சவுதி அணி வீரர்கள் கோல் அடிக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2 பாதியில் சவுதி அரேபியாவின் வீரர்கள் சலே அல் ஷெரி, சலேம் அல் தாவாசரி கோல் அடித்தனர். இந்த 2 கோல்களும் ஆட்டத்தை தலைகீழாக மாற்றியது. ஆட்டத்தை சமன் செய்ய அர்ஜென்டினா அணி முயன்றது. ஆனால் இறுதி வரை அவர்களால் கோல் அடிக்க முடியாததால் 2-1 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியா அபார வெற்றி பெற்றது. 2019 முதல் இதுவரை 36 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்த அர்ஜென்டினா அணி தற்போது முதல் முறையாக தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியா வெற்றியை சிறப்பாக கொண்டாடிடும் விதமாக அந்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரபல நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் சானிட்டரி நாப்கின்களில் புற்றுநோயை ஏற்படுத்தும் பல ரசாயனங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஆய்வில் சர்வதேச மாசு ஒழிப்பு நெட்வொர்க்குடன் தொடர்புடைய டாக்ஸிக்ஸ் லிங்க் என்ற நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. அதில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் 10 வகையான சானிட்டரி நாப்கின்களில் பெண்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ரசாயனங்கள் அதிகம் இடம்பெற்றிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் கார்சினோஜென்ஸ் மற்றும் ரீப்ரொடக்டிவ் டாக்ஸின்ஸ் ரசாயனங்கள் பெண்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ரசாயனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த எந்த விதிகளும் இல்லாத நிலையில் நாப்கின் உற்பத்தியாளர்கள் இந்த ரசாயனங்களால் பெண்களுக்கு ஏற்படும் நீண்டகால பாதிப்புகள் குறித்து கவனம் செலுத்துவதில்லை என்று அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் 1/3 இளம் வயது பெண்கள் சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துவதாக தேசிய குடும்ப நல ஆய்வு தெரிவித்துள்ளது. சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் பெண்கள் சானிட்டரி நாப்கின்கள் பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்தி வரும் நிலையில், அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களால் உயிருக்கே ஆபத்து என்ற ஆய்வு முடிவுகள் பெண்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.